கார்த்திகையில் சபரிமலை போரா, ஐயப்பனை தரிசிக்க பெண்கள் அதிக அளவில் முன்பதிவு. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்கு 10 வயது முதல் 50 வயது வரை உள்ள 539 பெண்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ளனர். மண்டல பூஜை, மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு வருகின்ற 16ஆம் தேதியன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நவம்பர் 17ஆம் தேதி அதிகாலை முதல் வழக்கமான பூஜைகள் நடைபெறும். டிசம்பர் 27ஆம் தேதியன்று மண்டல பூஜை நடைபெறும். பின்னர் கோயில் நடை சாத்தப்படும். 3 நாட்களுக்கு பின்பு டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டு ஜனவரி 20ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும். ஜனவரி 14ஆம் தேதியன்று சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. சபரிமலை கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் செல்வதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சில அமைப்பினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து 2வது முறையாக கோயில் திறந்தபோது 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் கூட அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் வருகின்ற 16ஆம் தேதியன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை கோயில் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலையில் ஒரே நாளில் அதிக மக்கள் கூடி நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கடந்த மாதம் ஆன்லைன் முறையில் பதிவு தொடங்கப்பட்டது. சபரிமலை என்ற இணையதள முகவரி மூலம் பக்தர்கள் முன்பதிவு செய்து டிக்கெட் பெற்று கோயிலில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். தங்கள் பெயர், ஊர், எந்த நாளில் எந்த வழியாக கோயிலை அடைய திட்டம் உள்ளது என்பது போன்ற விவரங்களை இதில் பக்தர்கள் பதிவு செய்ய வேண்டும். ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் போது பக்தர்கள் தங்களின் புகைப்படம், முகவரி மற்றும் அடையாளச் சான்று, தனிப்பட்ட விவரங்கள், செல்போன் எண் ஆகியவற்றை தெரிவிக்க வேண்டும். இதில் பதிவு செய்துள்ள எண்ணிக்கைக்கு ஏற்ப காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள். கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி முதல் கடந்த வாரம் வரை 3.5 லட்சம் பக்தர்கள் சபரிமலையில் சாமி தரிசனம் செய்ய முன்பதிவு செய்துள்ளனர். இதில் 539 பேர் 10 வயது முதல் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் ஆவர். கேரள காவல்துறை தகவல் தொழில்நுட்ப பிரிவு அம்மாநில DGPக்கு அளித்த அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.